வணக்கம். டாக்டர் தீபு ராஜ்கமல் செல்வராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் வந்து டிசென்ட்ரி. டிசென்ட்ரினா இட் இஸ் அ டைப் ஆஃப் கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ், அதாவது வயிறு சிறுகுடல் பெருகுடலில் வீக்கம் வர்றதுனால சில பேருக்கு வந்து சீதவேதி ஆகும். இது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த டிசென்ட்ரிக்கு கிட்டத்தட்ட 16 கோடி மக்கள் ஆனுவலாக குளோபலாக அஃபெக்ட் ஆகிறாங்க. இதில் வந்து முக்கியமாக டெவலப்பிங் நேஷன்ஸ், அதாவது ஆப்பிரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஏஷியா பெசிஃபிக்ல தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேசஸ் அஃபெக்ட் ஆகி இருக்கிறாங்க. ஆனுவலாக வந்து கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் வந்து இந்த டிசென்ட்ரினாலேயே உயிர் இழக்கிறாங்க. அதனால தான் இந்த டிசென்ட்ரிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரி, டிசென்ட்ரி வந்து எதனால வருதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். டிசென்ட்ரின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு பாரசைட்டிக் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மட்டுமே. பாரசைட்னா பூச்சிகள்னு சொல்கிறோம், பாக்டீரியனா கிருமிகள்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பாக்டீரியல் பாரசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது நம்மளோட பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து அதை எப்படியாச்சும் வெளியேற்றணும்னு தான் முக்கிய குறிக்கோளாக வச்சுருக்கோம். இந்த கிருமிகள் வந்து எப்படி நம்ம பாடியில் என்டர் ஆகும்னா, கண்டாமினேட்டட் ஃபுட், அதாவது சாப்பாடு பொருட்களில் வந்து சுகாதாரம் ஒழுங்காக இல்லாத பட்சத்தில், இல்லைனா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை ஒழுங்காக கழுவாத பட்சத்தில் இந்த பூச்சி கிருமிகளோட முட்டையினா ஜெர்ம்ஸ் வந்து அந்த ஃபுட்டை கண்டாமினேட் பண்ணதுனால நம்ம வந்து வாயோடையே அதை சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கிருமிகள் வந்து பெருக்கொடலில் போய் அஃபெக்ட் ஆகி கேஸ்ட்ரோஎன்டைட்டிஸ் கிரியேட் பண்ணும். இதனால பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து அதை வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய சீதபேதி வந்து உருவாக்கும். இதுதான் முக்கியமான காரணம் டிசென்ட்ரிக்கு. டிசென்ட்ரியோட காஸ் வந்து பாரசைட்டிக் காஸாக இருக்கும்போது அந்த டிசென்ட்ரிக்கு பேர் அமீபிக் டிசென்ட்ரினு சொல்லுவோம். பாக்டீரியானால காஸ் பண்ண ஒரு டிசென்ட்ரிக்கு பேர் வந்து பேசலிக் டிசென்ட்ரினு சொல்லுவோம். அமீபிக் டிசென்ட்ரியோட முக்கியமான காரணம் வந்து ஒரு பாரசைட் கால்டஸ் என்டெமிமா ஹிஸ்டோலிகா. அமீபிக் டிசென்ட்ரியோட முக்கியமான காசிட்டிவ் ஏஜென்ட் வந்து ஒரு பாரசைட் நோன் அஸ் என்டெமிமா ஹிஸ்டோலிடிகா. இது வந்து காமனாக லிவர் ஃப்ளூக்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேசலிக் டிசென்ட்ரிக்கு முக்கியமான காசிட்டிவ் பாக்டீரியா வந்து ஷிகெல்லா. இதுக்கு வந்து காமனாக ஷிகெல்லோசஸ்னு சொல்லுவோம். சரி, டிசென்ட்ரியோட முக்கியமான அறிகுறிகள் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான அறிகுறி வந்து அக்யூட் அப்டோமினல் பெயின் வித் லூஸ் ஸ்டூல்ஸ். லூஸ் ஸ்டூல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், அதாவது ஒரு நாளைக்கு வந்து 5-10 தடவை வரைக்கும் அவங்க லூஸ் மோஷன் போவாங்க. லூஸ் மோஷன் போகும்போது அவங்களுக்கு வந்து பிளட்டி மியூகாய்ட் டைரியான்னு வரும், அதாவது லூஸ் ஸ்டூல்ஸ் பேதி ஆகும்போது அந்த ஸ்டூல்ஸில் வந்து அவங்களுக்கு ரத்தம் தெரியலாம், அது சேர்ந்துட்டு சளி மாதிரி சில பொருட்கள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து இன்டெஸ்டைனோட லைனிங் லேயர்னு சொல்கிறாங்க. அது சேர்ந்துட்டு அந்த ரா ஏரியாலேருந்து ப்ளீடிங் ஆகும்போது தான் அது மோஷன் கூட பிளட்டாக கலந்து வெளில வருது. நார்மலாகவே லூஸ் ஸ்டூல்ஸ் வந்து 1-3 days ஆஃப்டர் இது இன்ஃபெக்ஷன் தான் ஆரம்பிக்கும். இந்த லூஸ் ஸ்டூல்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து 1 வாரம் 10 நாள் தானாகவே சரியாக போகிறதுக்கு கூடுதலான சான்சஸ் இருக்குது. லூஸ் ஸ்டூல்ஸ் போகும்போது அவங்களுக்கு ஃபீவர் வரலாம், நிறைய பேருக்கு வந்து கம்பூட்டரும் வாந்தி வரும், 3/4 பேருக்கு வந்து அக்யூட் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன் தான் ஒரு முக்கியமான ஹால்மார்க் ஆஃப் அமீபிக் ஆர் பேசிலரி டிசென்ட்ரி. ரொம்ப சிவியர் கேசஸில் வந்து ஒரு நாளைக்கு வந்து அவங்க பர் அவர் 1 லிட்டர் வரைக்கும் வாட்டர் லாஸ் இருக்கலாம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிவியர் டீஹைட்ரேஷன் போவாங்க, உயிருக்கு கூட ஆபத்தாக போயிடலாம். சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த பாரசைட் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் என்டர் ஆகி லங்ஸ், பிரெயின், லிவர் அண்ட் கால் பிளடர் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும்போது தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபேட்டாலிட்டிஸ், அதாவது உயிர் இழப்பு வந்து இந்த மாதிரி கண்டிஷன் தான் நார்மலாகவே இருக்கும். சரி, நம்ம முக்கியமான அறிகுறியை பற்றி தெரிஞ்சாச்சு. இப்போ எப்படி டயக்னோஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா வந்து பேஷண்டோட சிம்டம்ஸ், அதாவது அறிகுறியிலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக நம்மளுக்கு ஆதாரம் கிடைக்கிறதுக்கு வந்து ஸ்டூலை வந்து எக்ஸாமினேஷன் பண்ணோம். ஸ்டூல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அதை கல்ச்சரும் பண்ணோம், பாக்டீரியல் காலனைசேஷன் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அட் த சேம் டைம் ஸ்டூல் மைக்ரோஸ்கோபி பண்ணி பார்த்தா இந்த பாரசைட்டோட முட்டை இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அட் த சேம் டைம் சில பேருக்கு வந்து சிடி ஸ்கேன் ஒரு எம்ஆர்ஐ பண்ணோம், மற்றபடி பிளட் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பிளட்டில் இருக்கான்னு பிளட் கல்ச்சர் பண்ணி பார்க்கலாம். எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கான்னு நம்ம பிளட்டில் தெரிஞ்சுக்கலாம். சீரம் எலக்ட்ரோலைட்ஸ், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா தான். அட் த சேம் டைம் சிடி ஆர் எம்ஆர்ஐ பண்ணி பார்ப்பாங்க, இந்த மாதிரி லங்ஸு, லிவரு, பிரெயின் ஆர் கால் பிளடர் அஃபெக்ட் இருக்கான்னு இந்த பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன். சரி, இப்போ ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ட்ரீட்மெண்ட் வரும்போது மைல்ட் ஆர் மாடரேட் கேசஸ்னு பிரிச்சுக்கலாம். அட் த சேம் டைம் சிவியர் ஆர் அக்யூட் இன்ஃபெக்ஷன் பற்றியும் நம்ம பிரிச்சுக்கலாம். மைல்ட் ஆர் மாடரேட் கேசஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு ஹைட்ரேஷனே முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஹைட்ரேஷனாக ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பி,
வாய் வழியாக நம்ம தண்ணி ஆகாரம் கொடுத்து அதில் வந்து ஓவரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனும் பயன்படுத்தி எலக்ட்ரலைட் ஒரு மினரல் இம்பேலன்ஸை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இன்ஃபெக்ஷன் எதனால் வந்ததுன்னு நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஓரலாகவே டேப்லெட்ஸ் கொடுத்து ஆன்டி ஹெல்மெண்டிக்கோ ஆன்டி பேக்டீரியல் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து நம்ம இந்த இன்ஃபெக்ஷன் வந்து சரிப்படுத்திடலாம். மற்றபடி அக்யூட் ஆர் சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது பேஷண்ட் வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் வாரண்ட். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஐவி லைன்லாம் செக்யூர் பண்ணி ஐவி ஃபுட்ஸ் வந்து நரம்பு ஊசி வழியாக நம்ம குளுக்கோஸ்லாம் ஏற்றி அவங்களோட பாடி வந்து ரீஹைட்ரேஷன் பண்ணலாம். அட் த சேம் டைம் இன்ட்ராவீனஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு இன்ட்ராவீனஸ் ஆன்டிபாராசைட்டிக் மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்து வரலாம். ரொம்ப சிவியரான கேஸுக்கு வந்து சம்டைம்ஸ் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி அந்த சிஸ்டெல்லாம் நம்ம லிவர்லேருந்து இல்லை பிரெயின்லேருந்து கூட எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரேர் கேஸஸ் தான். யூஸ்வலாக அக்யூட் ஆர் சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து அக்யூட் ஆர் சிவியர் இன்ஃபெக்ஷன் வந்து மேக்ஸிமமாக 10-14 days தான் இருக்கும். சீக்கிரமாக நம்மளுக்கு டயக்னோசிஸ் கிடச்சிச்சின்னா நிச்சயமாக குணப்படுத்த சான்சஸ் வந்து கூடுதலாகவே இருக்கும். சரி, ட்ரீட்மெண்ட் பற்றி இப்போ தெரிஞ்சாச்சு, ப்ரிவென்ஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி டிசென்ட்ரி வந்து ஒன்று பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வரலாம், பேராசைட்டிக் இன்ஃபெக்ஷனால வரலாம். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி சாப்பாடு பொருட்களில் வந்து சுகாதாரம் இல்லாத பட்சத்தில் தான் அந்த மாதிரி பேக்டீரியலோட பேராசைட்டிக் கண்டாமினேஷன் நடக்கும். ஸோ முக்கியமாக நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் டிஃபரெண்டாக பண்ணணும். அட் த சேம் டைம் சாப்பாடு சாப்பிட்ற பொருள் வந்து ஹைஜீனிக்காக இருக்கா ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நார்மலாகவே அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணி சாப்பிட்றது நல்லது. அட் த சேம் டைம் ஹை எண்டமிக் ஏரியாஸ் ஹை ரிஸ்க் ஏரியாஸை வந்து நம்ம விசிட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவது வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்ம போகிற ஏரியா வந்து எண்டமிக் ஏரியாவா இல்லை ஹை ரிஸ்க் ஏரியா ஃபார் பேக்டீரியல் பேராசைட்டிக் இன்ஃபெக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏரியா வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா முன்னெச்சரிக்கையாகவே அதுக்கு தகுந்தாப்பில் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் பேராசைட்டிக் மெடிக்கேஷன் எடுத்து போகிறது நல்லது. சரி, இன்றைக்கி வந்து நம்ம டிசென்ட்ரி பற்றி, அதாவது அனுவிக் பேசலரி டிசென்ட்ரி பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எங்களால் எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வச்சு பூர்த்தி பண்ண முடியுமோ பூர்த்தி பண்ணணும். சரியா, நன்றி, வணக்கம்.